ஜெயா டிவி நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய அடுப்பாங்கரை நிகழ்ச்சியில் நம்ம பார்க்க போகிறது பார்த்திங்கன்னா ஒரு பக்கோடா வெரைட்டி. அதுவும் பார்த்திங்கன்னா இந்த எக்ஸாம் டைம் ஸ்கூல் பிள்ளைங்க காலேஜ் படிக்கிற பிள்ளைங்களாம் ரொம்ப பிஸியாக படிச்சுட்டு இருப்பாங்க. ஸோ அவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா அந்த இன்பிட்வீன் டயத்தில் ஒரு நல்ல ஒரு ஆரோக்கியமான ஒரு ஸ்நாக் ஐட்டம் கொடுத்தீங்கன்னா படிக்கிறதுக்கு அவங்களுக்கு வந்து எனர்ஜி நல்லா கிடைக்கும். கொஞ்சம் ரொம்ப ஃப்ரைட் ஐட்டம் அந்த மாதிரிலாம் இந்த நேரத்தில் தவிர்க்கிறது நல்லதுன்றது எல்லாருக்குமே தெரியும். ஸோ நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறது ஒரு ஆரோக்கியமான ஸ்நாக்கு. அது பார்த்திங்கன்னா கம்பு மாவும் வல்லாரக்கீரையும் வச்சு ஒரு பக்கோடா பண்ண போகிறோம். இந்த வல்லாரக்கீரையை பற்றி நிறைய நம்ம சொல்லிட்டோம், எல்லாருக்குமே தெரியும். அதுவும் நம்ம இன்னைக்கு எடுத்துருக்கிறது பார்த்திங்கன்னா சிறுதானிய மாவில் கம்பு எடுத்திருக்கோம். இந்த கம்பு ஏன் எடுத்திருக்கேன் அப்படின்னு பார்த்திங்கன்னா கம்பு வந்து உடலுக்கு நல்ல குளிர்ச்சியை தரக்கூடியது. குறிப்பாக இந்த நேரத்தில் வந்து பார்த்திங்கன்னா அவங்க ரொம்ப கண்முழிச்சு படிப்பாங்க, ரொம்ப ஸ்ட்ரெயின் பண்ணிக்குவாங்க. அப்போ வந்து ஆட்டோமேட்டிக்காக அந்த பாடி வந்து ஹீட் ஆகும். ஸோ அதை குறைக்கிறதுக்கு வந்து இந்த கம்பு வந்து நல்லாவே ஹெல்ப் பண்ணும். ஸோ அதனால் இந்த கம்பும் வல்லாரக்கீரையும் சேர்த்து நம்ம இன்றைக்கி ஒரு பக்கோடா பண்ண போகிறோம். அது பண்ணுறதுக்கு முன்னாடி அதுக்கு தேவையான பொருட்கள்லாம் என்னென்னு பார்த்துருவோம். கம்பு வல்லாரை பக்கோடா செய்ய தேவையான பொருட்கள்: கம்பு மாவு 1 கப், கடலை மாவு 1/2 கப், அரிசி மாவு 1/4 கப், வல்லாரை கீரை 1 கப், வெங்காயம் 1, புதினா தேவையான அளவு, கறிவேப்பிலை தேவையான அளவு, பச்சை மிளகாய் 3, இஞ்சி பூண்டு விழுது 1 டீஸ்பூன், உப்பு ருசிக்கேற்ப, பெருங்காயம் 1/2 டீஸ்பூன், எண்ணெய் பொரிக்க தேவையான அளவு. கம்பு வல்லாரை கீரை பக்கோடா செய்ய தேவையான பொருட்கள்லாம் பார்த்துட்டோம். நம்ம இப்போ அதை எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி ஒரு வாணலியில் கொஞ்சம் எண்ணெய் ஊற்றி நம்ம சூடு பண்ணிடுவோம். இப்போ நம்ம கம்பு வல்லாரை பக்கோடா எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இந்த பக்கம் நான் வாணலியில் கொஞ்சம் எண்ணெய் ஊற்றி சூடு பண்ணிகிட்ருக்கேன். இப்போ நம்ம வந்து மாவை தயார் பண்ணிடுவோம். நல்லா கம்பு மாவு எடுத்துக்கோங்க. கம்பு மாவு 1 கப் அளவுக்கு எடுத்துக்கிட்டிங்கன்னா அதில் கடலை மாவு 1/2 கப் அளவுக்கு சேர்த்துக்கோங்க. அடுத்தது கொஞ்சம் அரிசி மாவு, இல்லை கொஞ்சம் தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. இதை முதல்ல நல்லா கலந்துக்கோங்க. அடுத்து இதில் நம்ம இந்த நறுக்கி வச்சுருக்க வெங்காயம் சேர்த்துக்கலாம். கொஞ்சம் பச்சை மிளகாய், அடுத்தது இந்த இஞ்சியும் பூண்டும் அரைச்சி வச்சுருக்கோம் அதையும் சேர்த்துக்கோங்க. கொஞ்சம் புதினா, இப்போ அடுத்து இந்த வல்லாரை கீரையை சேர்க்க போகிறோம். வல்லாரை கீரையில் இந்த தண்டை வந்து நல்லா எடுத்துருங்க. எடுத்துட்டு வெறும் இலையாக மட்டும் எடுத்து வச்சுக்கோங்க. இதை வந்து பொடியாக கட் பண்ணணும்னு அவசியம் இல்லை. இப்படியே கையில் 1/5 பிச்சு போட்டுக்கோங்க. அப்படி நிறைய பேர் பார்த்திங்கன்னா வல்லாரை கீரை வந்து சட்னி பண்ணி நிறையா கொடுப்பாங்க. ஆனால் நான் நிறைய சொல்லியிருக்கேன் நம்மளோட நிகழ்ச்சியில், பொதுவாக வந்து வல்லாரை கீரை சமைக்கும் போது அது கூட வந்து புளி சேர்க்கக்கூடாது. நீங்கள் சாம்பார் செய்கிறதா இருந்தாலும் சரி, இல்லை சட்னி பண்ணுறதா இருந்தாலும் சரி, அதில் வந்து புளி சேர்க்காம தான் பண்ணணும். ஏன்னா நீங்கள் புளி சேர்க்கும்போது அதனுடைய குணங்கள் வந்து போயிடும். அதாவது வல்லாரக்கீரை வந்து நம்ம எதுக்காக யூஸ் பண்ணுறோமோ அதனோட பர்பஸ் வந்து உங்களுக்கு சால்வ் ஆகாது. அதனால் புளி சேர்க்காமல் நீங்கள் தக்காளி சேர்த்துக்கோங்க, இல்லைனா கடைசியாக கொஞ்சம் எலுமிச்சம்பழம் அதில் புழிஞ்சு ஊற்றிக்கோங்கன்னா உங்களுக்கு வந்து தேவையான புளிப்பு கிடைக்கும். இப்போ இதில் தேவையான அளவு இன்னும் கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கோங்க. அந்த கீரை கொஞ்சம் சேர்த்ததுனால நல்ல முதல்ல இதை பிசறிக்கோங்க. ஏன்னா அந்த கீரையில் இருக்க தண்ணி, அந்த வெங்காயத்தில் இருக்க தண்ணி எல்லாம் சேர்ந்து மாவு கொஞ்சம் இருக்குனதுக்கு அப்புறமா தண்ணி தெளித்து பிசைஞ்சிக்கலாம். நம்ம நார்மல் பக்கோடா பண்ணுற மாதிரி தான் இன்றைக்கி நம்ம சேர்த்துருக்க மாவு வந்து இதில் வித்தியாசமான மாவு. கம்பு மாவு சேர்த்துருக்கோம், அதே மாதிரி கீரையும் வந்து வல்லாரக்கீரை சேர்த்துருக்கோம். கொஞ்சம் இதில் பெருங்காயம்,
எப்போவுமே பக்கோடாக்கு மட்டும் மாவு பிசையும்போது நல்லா முதல்ல அந்த வெங்காயம் போடுற காய்கறிகள் அதெல்லாம் நல்லா பிசறிட்டு அதுக்கப்புறமா நீங்கள் வந்து தேவையான அளவு தண்ணி தெளித்து பிசைஞ்சுக்கோங்க. இப்போ இதில் வந்து நீங்கள் கூட என்ன சேர்க்கலான்னு பார்த்தீங்கன்னா, ஒரு துருவின கேரட் இதோடு சேர்த்துக்கலாம், இல்லை கொஞ்சமாக முட்டைக்கோஸ் துருவல் நீங்கள் சேர்த்துக்கலாம். அதாவது வல்லாரைக்கீரையில் வந்து ஒரு சின்ன துவர்ப்பு இருக்கும், நிறைய பேருக்கு வந்து அது ரொம்ப பிடிக்கிறது இல்லை. அதை தவிர பார்த்திங்கன்னா கம்பு மாவுலேயும் ஒரு சின்ன துவர்ப்பு இருக்கும், அதை வந்து தெரியாமல் இருக்கணுன்றதுக்காக நீங்கள் வந்து கொஞ்சம் கேரட்டு முட்டைக்கோஸ் அதுவும் இதோடு சேர்த்து நீங்கள் பண்ணிக்கலாம். கம்பு வல்லாரைக்கீரை பக்கோடாக்கு நம்ம மாவு தயார் பண்ணிட்டோம். இதில் கம்பு மாவு, கடலை மாவு, அரிசி மாவு, உப்பு, வெங்காயம், புதினா, பச்சை மிளகாய், இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு எல்லாம் சேர்த்து நல்லா பிசறிட்டோம். இப்போ வல்லாரைக்கீரையும் சேர்த்துருக்கோம். இப்போ இதை வந்து மாவு நம்மளுக்கு தயாராகிடுச்சு. நீங்கள் நார்மலாக பக்கோடா எப்படி பண்ணீங்களோ அதே மாதிரி பண்ணுங்கள். கொஞ்சம் உதுத்தூட்ட மாதிரி போட்டுக்கோங்க, எப்பவும் பக்கோடா போடுற மாதிரி. இப்போ இன்றைக்கி நம்ம எடுத்துருக்கிறது பார்த்திங்கன்னா நம்மளுடைய பாரம்பரியமான ஒரு உணவுன்னு சொல்லலாம். கம்பு மாவெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா முன்னோர்லேருந்து நிறைய யூஸ் பண்ணது, இப்போ தான் நிறைய பேரை வந்து அதெல்லாம் மறந்துட்டு திரும்ப எல்லாருமே இப்போ அந்த பாரம்பரிய உணவை நோக்கி போகிறாங்க. ஸோ ஆனால் அந்த பாரம்பரிய உணவில் வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு வெரைட்டிஸ் இப்போ நிறைய கேட்குறாங்க. இப்போ இன்றைக்கி இருக்க பிள்ளைங்களாகட்டும் பெரியவங்களாகட்டும் நார்மலாக எப்பவும் கொடுக்குற மாதிரி ஒரு கஞ்சி களி அதெல்லாம் கொடுத்தா சாப்பிட்றதே கிடையாது. ஸோ அந்த மாதிரி வெரைட்டிஸ் வந்து இந்த மாதிரி பாரம்பரிய நம்மளுடைய அரிசி ஆகட்டும் சிறுதானியத்தில் நிறைய செய்ய முடியும் உங்களுக்கு. இப்போ இந்த நம்மளுடைய அந்த பாரம்பரிய அரிசி சிறுதானியம் அதெல்லாம் கூட பார்த்திங்கன்னா இந்த மாதிரி வெரைட்டிஸ் நிறைய செய்ய முடியும். ஸோ இன்றைக்கி இருக்க பிள்ளைங்களுக்கு வந்து இந்த மாதிரி நீங்கள் கொடுத்தீங்கன்னா தான் கண்டிப்பாக வந்து அவங்க சாப்பிட ஆரம்பிப்பாங்க. குறிப்பாக வந்து இந்த பாரம்பரிய உணவுகள்லாம் மறந்து போன உணவுகள்லாம் நிறைய அவங்க சாப்பாட்டில் சேர்த்துக்கோங்க, அப்படியே விட்டுறாதீங்க எல்லாத்தையும். இப்போ பாருங்கள், நம்மளுடைய பக்கோடா ஆல்மோஸ்ட் தயாராகிருச்சு. கொஞ்சம் போட்ட உடனே கிளறாதீங்க, அதுக்கப்புறம் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக கிளறி விட்டுட்டே இருங்க. எல்லாருக்குமே தெரியும், எந்த ஃப்ரைட் ஐட்டம் செய்கிறதா இருந்தாலும் அந்த சலசலப்பு அடங்குற வரைக்கும் நம்ம வச்சுருக்கணுன்றது. ரொம்ப கோல்டன் ப்ரௌனுக்கு அந்த மாதிரி ரொம்ப நேரம் போட்டுறாதீங்க, ஏன்னா அந்த கம்பு மாவோட கசப்பு வந்து ரொம்ப ஏறிடும் அதில். எடுத்துட்டு நல்லா இந்த மாதிரி ஒரு டிஷ்யூவில் போட்டுருங்க. இந்த பக்கோடா சைஸுமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கொஞ்சம் பெரிய சைஸில் வேணும்னு நினச்சிங்கன்னா நீங்கள் கொஞ்சம் பெருசாக போட்டுக்கோங்க, இல்லை கொஞ்சம் உதிரியாக வேணும்னு நினச்சிங்கன்னா அதே மாதிரி போட்டுக்கோங்க. இப்போ நம்மளுடைய கம்பு வல்லாரைக்கீரை பக்கோடா தயாராகிருச்சு. இப்போ நம்ம அதை பொறிச்சிட்டு ஒரு டிஷ்யூ பேப்பரில் போட்டால் அதாவது எக்ஸ்ட்ரா ஆயில் இருந்தால் எடுக்கிறதுக்கு. இப்போ அது எப்படி இருக்குன்னு பாருங்கள், நான் வச்சு காட்டுறேன் உங்களுக்கு. கம்பு வல்லாரைக்கீரை பக்கோடா தயாராகிருச்சு. ரொம்ப சிம்பிளாக செய்யக்கூடியது, எளிதாக வீட்டில் இருக்க பொருட்களை வச்சு செய்யக்கூடியது. குறிப்பாக நம்மளுடைய பாரம்பரிய உணவை நம்ம மறந்து போகாமல் அதையே நல்ல ஒரு ஆரோக்கியமான டிஷ்ஷாக மாற்றிருக்கிறோம். இந்த எக்ஸாம் டயத்தில் வந்து நீங்கள் குழந்தைங்களுக்கு இதை ஸ்நாக் மாதிரி நீங்கள் கொடுக்கலாம். அவங்களுக்கு வந்து ஒரு ஸ்நாக் சாப்பிட்ட மாதிரி இருக்கும், அதே நேரத்தில் அவங்களுக்கு தேவையான எனர்ஜியும் இந்த ஃபுட்டில் கிடைக்கும். ஸோ மற்ற ஃப்ரைட் ஐட்டம்ஸ்லாம் நீங்கள் வாங்கி கொடுக்குறதுக்குலாம் நம்ம வீட்லேயே நல்ல ஒரு ஆரோக்கியமான ஒரு டிஷ்ஷாக நீங்கள் கண்டிப்பாக அவங்களுக்கு பண்ணி கொடுங்க. இதே வந்து நிறைய வேரியேஷன் நான் உங்களுக்கு சொல்லியிருக்கிறேன், நீங்கள் அதே மாதிரி நிறையாவும் ட்ரை பண்ணியும் பாருங்கள். இப்போ இந்த கம்பு வல்லாரைக்கீரை பக்கோடா எப்படி செய்யறது ஒரு சின்ன ரீகேப் பார்த்துடலாம். முதல்ல ஒரு வாணலியில் எண்ணெய் தனியாக சூடு பண்ணுங்கள். இந்த பக்கம் இன்னொரு பவுலில் கம்பு மாவு, கடலை மாவு, அரிசி மாவு, தேவையான அளவு உப்பு, நறுக்கி வச்சுருக்க வெங்காயம், பச்சை மிளகாய், இஞ்சி பூண்டு துருவல், அதுக்கப்புறமா புதினா கொஞ்சம் சேர்த்துக்கோங்க. வல்லாரைக்கீரை எல்லாம் சேர்த்து நல்லா பிசைஞ்சிட்டு அதுக்கப்புறம் தேவையான அளவு தண்ணி ஊற்றி ஒரு பக்கோடா மாவு பதத்துக்கு ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. சூடான எண்ணெயில் பக்கோடாவாக பொறிச்சு எடுத்திங்கன்னா உங்களுடைய கம்பு வல்லாரைக்கீரை பக்கோடா தயார். இப்போ நம்மளுடைய கம்பு வல்லாரைக்கீரை பக்கோடா தயாராகிடுச்சு. நான் இதை செய்யும் போதே உங்களுக்கு நிறைய டிப்ஸு, நிறைய வேரியேஷன்ஸ் கொடுத்துருக்கேன். கண்டிப்பாக எல்லோரும் ட்ரை பண்ணி பாருங்கள். இது எக்ஸாம் டயத்தில் மட்டும் இல்லைங்க, எல்லா நேரமும் நீங்கள் இந்த ஸ்நாக் வந்து பெரியவங்கலேருந்து குழந்தைங்க வரைக்கும் எல்லாருக்கும் செஞ்சு கொடுக்கலாம். எப்போ வேணாலும் செஞ்சு கொடுங்க. இதே மாதிரி ஒரு நல்ல டிஷ்ஷோட மீண்டும் உங்களை அடுப்பாங்கரையில் அடுத்த வாரம் சந்திக்கும் வரை வணக்கம் கூறி விடைபெறுவது கிருஷ்ணகுமாரி ஜெயக்குமார். சூப்பரான ஒரு செக்மெண்ட் உங்களுக்காக பிரேக் அப்புறம் காத்துட்ருக்கு. இது நம்ம ஆச்சி மசாலா வழங்கும் அடுப்பங்கரை. கடாயோ பாத்திரத்துலையோ அடி பிடிச்சிடுது, தீஞ்ச வாசனை அடிக்குது. ஒரு 5 பேருக்கு பிரியாணி பண்ணியிருக்கோம். பிரியாணியோ ஒரு குழம்போ இல்லை ஒரு ரசமோ இல்லை ஒரு
ஃப்ரைட் ரைஸோ ஏதோ பண்ணியிருக்கோம். அந்த பாத்திரத்தில் அடிபிடிச்சிருச்சு, அடிபிடிச்ச வாசனை வருது, தீஞ்ச வாசனை வருது. மணி வந்து 2 மணி ஆயிடுச்சு, அது ஒன்றும் பண்ண முடியாது. இப்போ என்ன பண்ணணும்? அதையும் சர்வீஸும் பண்ண முடியாது. நீங்கள் இன்னும் அதை மாதிரி அடிபிடிச்ச வாசனை வந்தாவே நீங்கள் என்ன பண்ணணும்? ஃபஸ்ட்டு பாத்திரத்தை மாற்றிடணும். அதாவது மேல்வாட்டோ அதை எடுத்து, அந்த அதாவது பிரிஞ்சியோ பிரியாணியோ என்ன நீங்கள் பண்ணியிருக்கோம் அந்த டிஷ்ஷை எடுத்து இன்னொரு பாத்திரத்துக்கு மாற்றிடணும். இந்த மாதிரி மாற்றும்போது கொஞ்சம் அந்த அடிப்பிடிக்க வாசனை இருந்துச்சு அப்படின்னா, ஏதாவது ஒரு இப்போ சப்போஸ் பன்னீர் இருந்துச்சுன்னா பன்னீர் அந்த எசன்ஸு கொஞ்சமாக மிக்ஸ் தண்ணியில் மிக்ஸ் பண்ணிவிட்டு தெளித்த மாதிரி, அதே மாதிரி பிரியாணிக்கு சொல்லும்போது கெவ்டா வாட்டர் விற்கிது, கொஞ்சமாக தெளித்த மாதிரி விட்டிங்க அப்படின்னா அந்த தீஞ்ச வாசனை உங்களுக்கு வராது, அந்த வாசனை இந்த வாசனையோடு சரியாயிடும்.